மத்திய அமைச்சராகிறார் ஓ பி ரவீந்திரநாத் மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்கி மே பத்தொன்பதாம் தேதி நிறைவடைஞ்சிச்சு இதுல தமிழகத்துல ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மக்களவை தேர்தல் ஒரே கட்டமாக நடந்தது வேலூரில் மட்டும் பணப்புகாரால் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுச்சு கட்ட தேர்தல் முடிஞ்ச நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியிருந்தது இதுல தமிழகத்தில் திமுக கூட்டணியே பெரும்பாலான இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு அதிமுக சில இடங்களையே கைப்பற்றும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதியா தேனிய பல கணிப்புகள் கணிச்சிருக்கு இதன்படி தேனியில ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதா உறுதியா அதிமுகவினர் நம்புறாங்க தேர்தல் கருத்து கணிப்புகளின்படி பாஜக மீண்டும் ஆட்சி அமைச்சா நிச்சயம் அதிமுக அமைச்சரவையில இடம்பெறும்னு நம்பப்படுது எனவே அப்படி அமைச்சரவையில் அதிமுக இடம்பெற்றா துணை முதல்வர் ஓபிஎஸ்சின் மகன் ரவீந்திரநாத் மத்திய அமைச்சராகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவரது ஆதரவாளர்கள் உறுதியாக நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க மக்களவை தேர்தல் முடிவுகள் மே இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை வெளியாகுது அப்போதுதான் தான் அதிமுகவினரின் கனவு பளிக்குமா அப்படிங்கிறதே தெரியும் இதே போல் அன்றைக்கே இருபத்தி தொகுதி தேர்தல் முடிவுகளும் வெளிவரதுனால அதிமுகவின் ஆட்சி தொடருமா அல்லது திமுக ஆட்சி மலருமா அப்படிங்கிறது அப்போ தெளிவாகவே தெரிஞ்சிடும்